श्रीमते निगमान्तमः देशिकाय नमः परमार्थ स्तुति अनुभविच्चिंटु वंदनिरुक्कोम इन्निकी आरावदु श्लोकम कृपणा सुधीय कृपा सहायम शरणं त्वां रणपुंगव प्रपन्नाः अपवर्गनयादनन्य भावाः वरिवस्यारसमेकमाद्रियन्ते। आश्चर्यमान श्लोकम। போன ஸ்லோகத்தில் தேசிகன் சாதிக்கர்ச்சே அவனம் ஸ்ரயதாம் அஹீன மாத்யம் அப்படின்னு சொல்லி பாகவதால ரக்ஷணம் பண்ணுறது, சரணாகதி பண்ணவாள் பிரபன்னர்களை பெருமாள் சரணாகதி அப்படின்னு ஒருத்தர், யார் வந்து பகவான்கிட்ட தவாஸ்மி ராமா தவாஸ்மி அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட ஆச்சாரியாள் மூலமாக சரணாகதி பண்ணுறாளோ அவளை எப்படி காப்பாற்றுறான், அவளுக்கு என்ன பலன் அப்படிங்கிறதையும் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். ஆனால் ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கும் தொடர்பு அப்படிங்கிறது உண்டு நிச்சயமாக. சங்கதி அப்படின்னு சொல்லுவா, அது சொல்லி சொன்னால் தான் அந்த ஸ்லோகம் ரசிக்கும். அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறார், கிருபணா சுதியா கிருபா சகாயம் கிருபணாக அப்படின்னு. கிருபணாக அப்படிங்கிறவா யார் அப்படின்னா, கைமுதல் இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். கைமுதல் அப்படின்னா என்கிட்ட ஒன்று இருக்குது, நான் அதை வச்சுட்டு என்னை காப்பாற்றிப்பேன் அப்படிங்கிற புத்தி இல்லாதவா. ஏன்னா என்கிட்ட ஆகிஞ்சன்யம் இருக்குது, அனன்யகதித்வம் இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் பகவான் நம்மளை ரட்சிப்பான். ஏன்னா நம்மக்கிட்டேயே நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு சக்தி இருக்குதுன்னு நினச்சின்னு இருக்கோம் நாமெல்லாம், அப்படி இல்லை. நம்மளாம் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்மளுக்கு துப்பும் கிடையாது, திராணியும் கிடையாது. பகவான் தான் நம்மளை காப்பாற்றணும், அதுக்காக நாம் பகவான்கிட்ட போய் சொல்லணும் இதை, நான் வந்து கிருபணன் நான் அப்படின்னு அந்த அனுசந்தானம் இருக்கணும். அப்போ தான் அந்த நமக்கும் அந்த புத்தியில் பகவான் தான் நம்மளை காப்பாற்றுவான் அப்படிங்கிறது, நாராயணனே பறை தருவான்னு ஆண்டாள் சொன்னால் திருப்பாவ இந்த மாதம் மார்கழி மாதமாக ஆண்டாளும் அடிக்கடி வரா, நாராயணனே நாராயணனே தான் கொடுப்பான் நம்மளை. சரி, நாராயணனும்னு சொல்லலை ஆண்டாளங்க, நாராயணனே அவன் ஒருவனே அவன்தான் ரட்சிப்பான். நாம் நம்மளை ரட்சிக்கிறதுக்கு நம்மளால் முடியாது, கிருபணாகா அப்படின்னு இந்த ரணபுங்கவன் பெருமாள் விஜயராகவன் அந்த பெருமாள்கிட்ட போய் சொல்கிறார். இந்த மாதிரி கிருபணர்களாகிய கைமுதல் இல்லாதவர்கள், ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்லாம், சுதியா நல்ல புத்திமான்கள் அப்படின்னு சொன்னான். என்னடா அது, சேராச்சேர்த்தி கிருபணர்கள் கைமுதல் இல்லாதவர்கள் ஆகிஞ்சன்யம் அனன்யகதித்வம் இருக்கிறவா புத்தியோடு எப்படி இருப்பா அப்படின்னா, எந்த விதமான புத்தி அப்படின்னா, இங்கே பிரபத்தின்னு ஒரு உபாயம் இருக்குது, அந்த உபாயம் அதுதான் முக்கிய உபாயம் நமக்கு, அது பண்ணிட்டா பகவான் நம்மளை காப்பாற்றுவான் அப்படிங்கிற மகாவிஸ்வாசம். இந்த சுதியா அப்படிங்கிறதுக்கு மகாவிஸ்வாசம், பகவான் நம்மளை ஒரு காலம் கைவிட மாட்டான், நம்மளை ரட்சிச்சே தீருவான் பகவான் அப்படிங்கிற விஸ்வாசமாகிய புத்தி இருக்கிறவா தான் சுதியா. மீதி பேருக்கு என்னவோ பிஹெச்டிலாம் பண்ணியிருப்பா, ஆனால் என்ன என்ன சார் கடைசி காலம் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இல்லை இல்லை ஏதோ பென்ஷன் ஸ்கீம் எல்லாம் போட்டிருக்கேன், என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு எனக்கு தெரியும், இந்த ஏதோ அருண் எக்ஸல்லோ அந்த அந்த ஃப்ளாட் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன், வயசான காலத்தில் அங்கே போய் இருந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறவாள்லாம் புத்திசாலிகள் கிடையாது. சுதியா நல்ல புத்திமான்கள் யார் அப்படின்னா, சரணாகதி பண்ணிட்டோம், பண்ணதுக்கப்புறம் பகவான் நம்மளை ஒரு காலம் கைவிட மாட்டான், நிச்சயமாக நம்மளை காப்பாற்றுவான் அப்படிங்கிற புத்தி இருக்கிறவா தான் புத்திமான்கள் அப்படின்னு அர்த்தம். ஏ ரணபுங்கவா விஜயராகவா, இந்த கார்பண்யம் உடையவர்களான இந்த சுதி சுதீக்கள் புத்திமான்கள், கிருபா சகாயம் தயையே உனக்கு அசிஸ்டண்ட்டாக வச்சுட்டுருக்க, அதாவது
நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோன்னா நமக்கு கூட வந்து ஒரு அசிஸ்டண்ட்டு ஓஏன்னு இருப்பான். ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் ஓஏன்னு இருப்பான், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுன்னு. அந்த மாதிரி பெருமாளுக்கு யார் அசிஸ்டண்ட்டு அப்படின்னா, பெருமாள் அவ்வளோ காரியம் பண்ணுறாரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லலாம், இவாள்னா நோ வேலை கழிச்சிடுற மாதிரி இவாளுக்கு ஒரு அசிஸ்டண்ட் வேறு. ஆனால் பெருமாள் ஜகத் வியாபாரம், அவ்வளோ பெரிய வியாபாரத்தை பண்ணிட்டுருக்கார். இந்த லோகம் நடக்கணுமே நித்தியம், அவாவா எழுந்துக்கணும், அவாவாளுக்கு நல்லதெல்லாம் நடக்கணும், அவாவாளை காப்பாற்றணும், அவாவாளுக்கு சேர வேண்டிய பலனை கொடுக்கணும் அப்படின்னு யுகப்பத்து ஒரே சமயம் இத்தனை பேரையும் சர்வைலன்ஸு பண்ணிட்டுருக்கானே, அப்போ அவன் வந்து ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வச்சுக்கூடாதான்னு ஆனால் வச்சுட்டுருக்கானா பெருமாள். கிருபா சகாயம் கிருபை அப்படின்னு சொல்லக்கூடியதான கிருபையே உருவெடுத்தவளான பெரிய பிராட்டியாரை துணைக்கு வச்சுட்டுருக்கானா. பெரிய பிராட்டியாரை துணைக்கு வச்சுண்டு தன்னோட காரியங்கள்லாம் நடத்திக்கிறான் பகவான் அப்படிங்கிறது தெரியறது. இந்த புத்திமான்கள் என்ன பண்ணுறா, கார்பண்யம் அதாவது கிருபணர்களாக இருக்கக்கூடிய புத்திமான்கள் தாயாரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒன்னை ரக்ஷகனாக சரணாகதி பண்ணுறா. கிருபா சகாயம் சரணன் துவாம் ரணபுங்க வஃப்ரபன்னாக. இந்த சுதீக்கள் ரக்ஷகனாக வேற ஒருத்தர் கிடையாது, தாயாரோட திருவில்லா தேவு என்ன தேவு அப்படின்னு சொல்கிற மாதிரி தாயாரோடு சேர்ந்த எம்பெருமான் தான் ரக்ஷகன் அப்படின்னு சொல்லி சரணாகதி பண்ணவாள்னா என்ன என்ன அனுபவிக்கிறா அப்படின்னா, அபவர்கனயாதனன்ய பவாக. மோக்ஷ நியாயத்தால் மோக்ஷ ரீதியில் இங்கே உனக்கு கைங்கரியம் பண்ணுறா. மோக்ஷத்தில் எப்படி சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித கைங்கரியமும் அப்படின்னா என்னங்கிறத விளக்கிடுறேன். சர்வதேசம் எல்லா இடத்துலையும் சர்வகாலத்துலேயும், ஏன்னா ஸ்ரீவைகுண்டத்தில் இந்த காலம் டைம் எல்லாம் இங்கே தான் ரா பகல் அப்படிங்கிற டைம் ஜோன் எல்லாம் வச்சுருக்கோம். இங்கேக்கு ஐஎஸ்டின்னு வச்சுருக்கோம், இஎஸ்டின்னு ஒன்று வச்சுருக்கோம், ஜிஎம்டின்னு ஒன்று வச்சுருக்கோம். வித்தியாசமான சமயங்கள்லாம் இங்கே தான். ஆனால் ஸ்ரீவைகுண்டத்தில் என்ன அந்த மாதிரி ராத்திரி பகல்லாம் உண்டான்னு கேட்டால் கிடையாது. பகல் கண்டேன் நாராயணனை கண்டேன் ஆழ்வார் சொல்கிறார், பகல் கண்டேன் ஒரே பகல் தான், அங்கே வந்து ராத்திரி அப்படிங்கிறதே கிடையாது. ராத்திரி அப்படிங்கிறது இந்த லோகத்துக்கு தானே தவிர ஸ்ரீவைகுண்டத்துக்கு ஒரே பகல். அப்போ உடனே ஒரு சில பேருக்கு சந்தேகம் வரும், ஐயோ அப்போ நம்ம எப்போ தூங்குறது அப்படின்னா நம்மளுக்கு அங்கே தூக்கமே வராது, ஏன்னா இங்கே தான் பாதியும் உறங்கி போகும். ஆழ்வார் சொல்கிறச்சே ஒரு மனுஷனுக்கு 100 வயசுன்னு எழுதி இருந்தால் யாரும் 100 வயசு இருக்கிறது கிடையாது. ஆனால் 100 வயசு இருக்குங்கிற பட்சத்தில் பாதியும் உறங்கி போகும். 24 மணி நேரம்னு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு, ஒரு 24 மணி நேரம், அதில் 12 மணி நேரத்துக்கிட்ட நாம் தூங்கிடுறோம், பாதியும் உறங்கி போகும் அப்படின்னு ஆழ்வார். வேதநூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும், அப்படி 100 வயசு இருந்தால் கூட அவளுக்கு 50 வருஷம் அவள் தூங்கிடுறாளே அப்படிங்கிறார். அந்த மாதிரி ஸ்ரீவைகுண்டத்தில் அந்த தூக்கம் பனி பிணி பசி அதெல்லாம் கிடையாது ஸ்ரீவைகுண்டத்தில். அப்படி அந்த மாதிரி ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்தால் என்ன கைங்கரியம், சகலவிதமான கைங்கரியங்களையும் பண்ண முடியுமோ. சில பேருக்கு இங்கே தோணும், ஐயோ நம்மளால் சாமரம் போட முடியலையே, நம்மளால் கொடை பிடிக்க முடியலையே, நம்மளால் திவ்ய பிரபந்தங்கள் சொல்ல முடியே, நம்மளால் வேத பாராயணம் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு ஒருத்தர் எல்லாருக்குமே எல்லா கைங்கரியமும் கிடச்சிடுமா அப்படின்னு கேட்டால் அது கிடைக்காது. வாஸ்தவம் அதுதான். அந்த மாதிரி இங்கே நம்மளுக்கு ஒரு ஒரு கைங்கரியம் தான் கிடச்சிருக்கும். சில பேருக்கு எந்த கைங்கரியுமே கிடைக்காது, வெறுமை பெருமாளுக்கு அஞ்சலி சமர்ப்பிக்கிறது கையை கூப்பிட்றது அப்படிங்கிற இதுதான் கிடைக்குமே தவிர அவள்லாம் யோசிப்பாளோ இல்லையோ, ஐயோ நம்ம நாம் இந்த கைங்கரியம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி இங்கே அந்த கைங்கரியம் கிடைக்கலன்னா கூட ஸ்ரீவைகுண்டத்தில் அந்த கைங்கரியம் நம்மளுக்கு எல்லா விதமான கைங்கரியமும் கிடைக்கும். அப்போ ஏற்பட்ட ஸ்ரீவைகுண்டத்தில் கைங்கரியம் பண்ணால் என்ன ஒரு ஒரு ஆனந்தம் இருக்குமோ அதை அனன்யபாவாக, அனன்யபாவாகன்னா வேற ஒருத்தர்கிட்ட போய் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி பாவம் இல்லாதவா. சரி இந்த இந்த கோயிலுக்கும் போகிறேன் அங்கேயும் போவேன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. பெருமாள் சிவபதியான நாராயணன் தான், வேற ஒருத்தர் கிடையாது. இந்த பெருமாளுக்கு பண்ணுறது தான் கைங்கரியம், வேற இடத்துலலாம் போய் நீன்னு வழிஞ்சுண்டு நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான அனன்யபாவாக. அன்யபா வேற ஒரு இடத்துல மனசு சஞ்சலிக்க கூட போனால் என்னன்னு கூட யோசிக்காத அளவுக்கு அவளுடைய அந்த ஒரு பாத்திவிரத்தியம், பாத்திவிரத்தியம்னே சொல்லலாம். ஏன்னா நாமெல்லாம்
பெருமாளுக்கு வாக்கப்பட்ட வாழ்க்கைப்பட்டவர்கள் நாமெல்லாம். ஏன்னா பெருமாள் ஒருத்தன்னா புருஷன், நாமெல்லாம் ஸ்திரீ, நாமெல்லாம் மனுஷியாளாக இருக்கிறச்சே நமக்கு வந்து இந்த ஆண் 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 பால் பெண் பால்னு பிரிக்கிறோம். ஆனால் வேதாந்தத்தில் பெருமாள் ஒருத்தன்தான் புருஷன், மீதி எல்லாரும் ஸ்திரீ. ஸ்திரீ பிராயம் இத்தரம் ஜகத்து அப்படின்னு சொல்லி மீதி எல்லாரும் ஆம்பளையாக இருக்கிறவாள்லாமும் ஸ்திரீ தான். பகவான் ஒருத்தன்தான் புருஷன், புருஷோத்தமன். அந்த பெருமாள் கைங்கரியம் பண்ணுறது எப்படி அப்படின்னா, வேற ஒருத்தர் மனசால் கூட நினைக்காத கைங்கரியம் பண்ணணும். அதுக்கு தான் பாத்திவிரத்தியம் அப்படின்னு சொன்னேன். இந்த குலசேகர ஆழ்வார் சொல்கிறச்சே கூட, கண்டார் இகழ்வனவே காதலன்தான் செய்திடினும் கொண்டானையல்லாள் அரியா குலமகள் போல் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் சாதிக்கிறார். என்ன அப்படின்னா, ஆத்துக்காரர் கல்யாணம் ஆயிருக்கு புது ஜோடி, ஆத்துக்கார் கண்ணா அப்படின்னான்னு பொம்மநாட்டி அவ ஆத்து மாமிய வெய்யறர் நன்னா. அதுவும் ஆத்துக்குள்ளே வெய்யலை, கண்டாரிகழ்வனவே ரோட்டில் போகிறவா எல்லாரும் பார்க்குற மாதிரி வெய்யறான் ஹஸ்பண்டு ஒய்ஃபை. அப்படின்னா இந்த காலமாக இருந்தால் போடா சரிதான் அப்படின்ட்டு கிளம்பிடுவா, அப்படி இருக்கக்கூடாது. காதலன் தான் செய்திடினும் கொண்டானையல்லால் அரியா குலமகள் போல் அப்படின்னு ஆழ்வார் அந்த வார்த்தைகள்லாம் ஒரு ஒரு அக்ஷரத்துக்கும் கோடி ரூபா கொடுக்கணும் ஆழ்வாருக்கு. மணிமண்டபம்லாம் கண்ணா பின்னா ஏதோ தமிழ் தெரி எழுத்து கூட தெரியாதவனுக்கெல்லாம் மணிமண்டபம்னு கட்டின்னு இருக்கா. இந்த இதெல்லாம் தங்கத்துலன்னா இந்த வார்த்தையெல்லாம் கோல்டில் பதிக்க வேண்டாமா? கொண்டானையல்லால் அரியா குலமகள் போல், நம்மளை கட்டின்றவனை தவிர வேற யாரும் நமக்கு இல்லை அப்படின்ற ஒரு புத்தி. அந்த மாதிரி ஆழ்வாருக்கு இந்த மாதிரி ஒரு புத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி அனன்யபாவாகா, வேற ஒரு பாவனை இல்லாதவாள் அவா. என்ன பண்ணுறான்னா, வரிவசியார சமேக மாத்ரியந்தே. வரிவசியான்னா கைங்கரியம். அந்த கைங்கரியம் எப்பேற்பட்ட கைங்கரியம்னா ஏக்கம். ஏக்கம் அப்படிங்கிறதுக்கு ஒன்று அப்படின்னு ஒரு அர்த்தம், முக்கியமானன்னு ஒரு அர்த்தம். தமிழ்லேயும் அப்படி தான், ஓர் அப்படின்னு சொன்னோன்னா ஒன்றுன்னு ஒரு அர்த்தம், ஒப்பற்றதான முக்கியமான அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதனால் இங்கே ஏக்கம் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான கைங்கரியத்தில் ரசம் ஆத்ரியந்தே, ஆனந்தத்தை அடைகிறார்கள் அப்படின்னு இந்த சுதீக்களாக இருக்கக்கூடிய கிருபணர்கள், தாயாருடன் சேர்ந்திருக்கக்கூடிய ஒன்னை சரணமாக சரணாகதி பண்ணினவர்கள் மோக்ஷம் போனால் என்ன கைங்கரியத்தை பண்ணுவாளோ, வேற ஒரு பாவனை இல்லாதபடிக்கு அந்த ரசத்தை இங்கேயே வரிவசியா ரசம் கைங்கரியத்தினால. தேசிகன் சொல்கிறச்சே அடிமையன்னும் பேரமுதம் அப்படின்னு சாய்க்கிறார். அடிமைன்றது இந்த கைங்கரியம் அப்படிங்கிறது என்னவோ எல்லாரும் பண்ணுறா, எங்காத்துக்காரரும் கச்சேரிக்கு போகிறார் நானும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. இது கைங்கரியம் அப்படின்னா அது பக்தி ஸ்ரத்தையோட பகவானுக்கு ஆட்பட்டவன் நான் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு பண்ணணும். பகவானுக்கு நாம் கைங்கரியம் பண்ணுறோம், நம்மளுடைய ஸ்வரூபம் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறது. ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படின்னு நம்மாழ்வார். எந்த அடிமை, அடிமைன்னா கைங்கரியம், அந்த கைங்கரியத்தை நமக்கு சொன்னாரோ அந்த விதத்தில் நாம் அந்த கைங்கரியத்தை பண்ணணும் அப்படிங்கிறத இங்கேயே சொல்கிற. வரிவசியாரசம் ஏகம் ஆத்ரியந்தே, கைங்கரியத்தால் அந்த முக்கியமான கைங்கரியத்தினால் ஆனந்தத்தை அடைகிறார்கள் அப்படின்னு தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். கிருபணாக சுதியா கிருபா சகாயம் சரணன் துவாம் ரணபுங்கவ பிரபன்னாக அபவர்கனயாதனன்யபாவாக வரிவசியார சமேக மாத்ரியந்தே. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.